பாண்டியர் வந்து ஒரு மருதூர் குறைஞ்ச ஆட்களா இல்ல சார்? பலம் பொருந்திய அணின்றது வந்து என்ன? இப்ப இவங்களோட என்ன, இவங்களோட என்ன பலம் தேவைப்படுது? பாண்டவர் அணினே இனிமே சொல்ல முடியாது. ஏன்னா பாண்டவர் அணியில முக்கிய தூணா இருந்த இவங்க எல்லாம் இந்த பக்கம் வந்துட்டாங்க. அதனால அவங்களே வேற வழி இல்லாம அங்க இருக்காங்களே ஒழிய அவங்க ஓட்டே எங்களுக்கு தான். முடிஞ்சிச்சு, நம்ம நாமினேஷன் போட்டாச்சு, கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, எல்லாரும் ஆதரவு கொடுக்குறேன்னு இருக்காங்க. நம்ம வந்து யாருடைய ஆதரவு நம்ம வேண்டாம்னு சொல்ல முடியாது. திடீர்னு இவங்க ஆதரவு எதுக்கு உங்களுக்கு வருது, அவங்க ஆதரவு எதுக்கு வருது நம்ம சொல்ல முடியாது. ஸோ எல்லாருடைய ஆதரவும் இருக்கு. இந்த அணியை வந்து வெற்றி பெறணுன்றதுல எல்லாருமே வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரின்னு நான் சொல்லுவேன், ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் ஒரு நல்ல டீம் வந்திருக்கு, ஜெயிக்கணும்னு அவங்க விரும்புகிறாங்க. எல்லா நாடக கலைஞர்களுமே மனசார விரும்புகிறாங்க. ஸோ அதனால் நிச்சயமாக இந்த அணி சங்கரதா சுவாமிகள் அணி அதுதான் ஜெயிக்கணும். இன்றைக்கி அந்த சங்கரதா சுவாமிகள் அணின்ற ஒரு பேர் வச்சுருக்கோம். அந்த அணி இந்த இத்தனை பேர் நாடக கலைஞர் ஆக்சுவலாக என்னை உண்மையாக ஓப்பனாக சொல்லணுன்னா, நானும் என்னுடைய முதல் பயணம் வந்து நான் எதையும் சொன்னதில்லை, 7 வயசுலேருந்து ஒரு மேடை நாடகத்தில் தான் நானே அறிமுகப்படுத்தும். இது நான் இப்போ சொன்னால் நான் ஏதோ இந்த தேர்தலுக்காக திடீர்னு நாடகத்தில் எவராக ட்விஸ்ட் பண்ணுறான்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் சொல்லலை. ஸோ இதுதான் உண்மையான விஷயம். ஸோ இப்போ இது மாதிரி ஆளுங்க ஒரு சார் உண்மை இருக்குது சார், இங்கே இவங்க பெரிய ஆள், அவங்க ஆர்டிஸ்ட்டு, அவங்க பெரிய நடிகர்கள் அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே நடிகர்கள் தான், நாங்கள் எல்லாருமே நடிகர்கள் தான். சீனியர் நடிகர்கள் இருக்காங்க, இப்போ வந்து நடிகர்கள் இருக்காங்க, புதுமுக நடிகர்கள் இருக்காங்க. ஸோ இது வந்து தென்னிந்திய நடிகர் சங்கம், அவ்வளோதான், நாடக கலைஞர்களுக்கு உண்டான சங்கம். இது எல்லாருக்குமே நல்லது நடக்கணும்னு தான் இந்த விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக வந்து அவங்கள வந்து நான் வந்து பிளேம் பண்ணுறதாவோ அவங்கள தப்பு சொல்கிறதாவோ நான் இங்கே வரலை. நான் தப்பு சொல்ல விரும்பலை சார். நான் ஒன்று கேட்குறேன், 3166 ஓட்டு தமிழ்நாட்டு அரசியலுக்கு, இது இந்த 3166 தலையிடுற அவசியமே கிடையாது. எந்த கட்சிக்கும், திமுகவாக இருக்கட்டும், அதிமுகட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், இல்லை எந்த கட்சிக்கும் அரசியல் தலையிடு அவங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இது வந்து அவங்கவுங்களா, இப்போ ஒவ்வொரு உறுப்பினர்களும் ஒரு கட்சி சார்ந்தவங்களா இருப்பாங்க. இப்போ இந்த வேறு யாராவது ஒரு கட்சி அந்த அந்த அணியில் ஒரு கட்சி சில சார்ந்தவங்க மாறி மாறி இருப்பாங்க. இப்போ இந்த அணியில் சில கட்சி சார்ந்தவங்க இருப்பாங்க. ஆனால் அரசியல் இதில் எங்கே வருது? இதில் அரசியல் வருதுக்குண்டான வாய்ப்பே கிடையாது. அதை வந்து அவங்களாம் சொல்லிக்கிறாங்க. இப்போ ஒரு ஒரு பிரச்சனை என்ன அரசியல்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி தான் இந்த மாதிரி தான் இருக்குது. இல்லை சார், நாங்கள் எங்கள் அணியை பற்றி சொல்கிறோம், அது அவங்க ராதாரவியனுடைய கருத்து, அது பர்சனல் கருத்து. இல்லை அது ராதாரவியனுடைய கருத்து. எங்கள் அணியில் உள்ள இத்தனை பேர் நாங்கள் சொல்கிறோம், இதில் எந்த அரசியல் தலையீடும் கிடையாது. வெளியில் நான் இப்போ வெளியில் ஆதரவு கொடுக்குறவங்க கொடுக்காதவங்க எங்கள் அரசியல் தலையீடு இருக்குன்னு சொல்லுவாங்க, தலையீடு இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம அதை நம்ம அதை அவங்க சொந்த கருத்து, அதை நம்ம நம்ம வந்து அதை பேச முடியும். நேற்று உலகநாயகன் கமல்ஹாசன் போய் எங்கள் அணியை சேர்ந்த தலைவர், செயலாளர், பொருளாளர் எல்லாரும் போய் ஆசீர்வாதம் போனோம். அவர் முகமும் சொன்ன வார்த்தை, நீங்கள் ஜெயிப்பீங்க, ஆனால் பழைய நிர்வாகத்தை அந்த ஆளுகளை அரவணைச்சு போவீங்களா? முதலே சொன்ன வார்த்தை எங்கள் தலைவர். இல்லை அவருடைய ஆதரவு வந்து அவர் மனசு உள்ளே இருக்குது. அவர் யாருக்கு பண்ணணுன்றது அது அவருக்கு தெரியும், சாருக்கு தெரியும், கமல் சாருக்கு தெரியும். நம்ம யாருமே வந்து அவங்கவுங்க ஆதரவு அவங்கவுங்க ஆதரவு இருக்குன்றது, யாரும் நம்ம எங்களுக்கு ஆதரவு இருக்குது அவங்களுக்கு ஆதரவுன்றது இல்லை. அவங்க வந்து அவங்களா யோசித்து கரெக்டாக அவர் முடிவெடுப்பாங்க. அது ஓட்டு போடுற விஷயம் தான். ஆனால் கலை நிகழ்ச்சியில் நான் சொல்கிறேன், நிறையா வந்து நிர்வாகத்தில் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் ஆகிடுச்சு, பில்டிங் ப்ராசஸ் ஸ்லோ ஆகிடுச்சு, நடுவில் ரொம்ப பில்டிங் ப்ராசஸ் ஸ்லோ ஆகிடுச்சு. ஏன் ஸ்லோ ஆகிடுச்சுன்னா, ஒரு பொதுச் செயலாளர் திடீர்னு வந்து ஆர்கே நகருக்கு போகிறாரு, திடீர்னு வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு போயிட்டார். சரி, ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு போய் நல்லது பண்ணவர் பார்த்தா அதுவும் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதே மாதிரி இங்கேயும் அந்த பில்டிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட்டு, ஏன்னா அவர் நிர்வாகத்தில் உள்ளவங்க ஒரு இடத்துல வந்து எல்லாமே டிசைட் பண்ணணும், சேர்ந்து டிசைட் பண்ணலாம். அது அந்த டைமில் வந்து அதை அவர் பண்ணாமல் விட்டுட்டாருன்றது தான் என்னுடைய விஷயம். பட் அதை பண்ணியிருந்துருக்கணும். சரி, ஒரு பிஸியாக இருந்திருக்காரு நடிகர். நான் என்ன சொல்கிறேன், அவரை தப்பு, நான் இப்போ கூட அவரை தப்புன்னு நான் சொல்லலை. நீங்கள் நடிக்கிறீங்க, பிஸியாக நடிக்கிறீங்க, இப்போன்னு பார்த்து பில்டிங் பில்டிங்ன்றீங்க. பில்டிங்க்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணவரே வராது, ஹெல்ப் பண்ணவரே வராது. நானாக இருந்தால் என்ன பண்ணுவேன், பில்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுறவர் வராது. அவரே நம்ம தலைமையை பொறுப்புக்கு வச்சுட்டு நம்ம வந்து நம்மளுடைய விஷயம் என்ன, பில்டிங் நடக்கணும், பில்டிங் வரணும், அந்த ஒரு கண்ணோட்டத்தில் போகணும். ஆனால் அவர் பதவின்ற ஒரு கண்ணோட்டத்தில் போயிட்டு இருக்காரு. அரசியலாளருக்கும் தெரியும் அது என்ன நடக்குது, எப்படி அது வருதுன்றது உங்களுக்கு தான் தெரியாது. ஸோ நிச்சயமாக வந்து இந்த வரப்போகிற எலெக்ஷனில் உண்மை ஜெயிக்கும், நல்லது நடக்கும். இந்த சுவாமி சங்கரதாஸ் ஜெயிப்பார், நாங்கள் ஜெயிக்கிறதோட சுவாமி சங்கரதாஸ் ஜெயிப்பார். அவர் ஜெயிச்சா நாங்கள் ஜெயிச்ச மாதிரி.